கை கூடின்னு சொல்ல குற்றமன் நெஞ்சு குறுகுறுக்கும் போல அவசரப்பட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு நாங்க ஒண்ணும் சாவர்கர் பேரன்கள் இல்ல. ரெண்டு வீட்டை படிச்சீங்களா? அதுக்கான பதில் என் ட்வீட்ல இருக்கு. அதாவது ஒரு கோளை மட்டும்தான் ட்வீட்டை போட்டு டெலீட் பண்ணிட்டு ஓடுவாங்க. இப்ப திமுக கட்சியை வந்து கோளைகள் இருக்கக்கூடிய கட்சி, திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அடிப்படை கோளைகள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. பிரதமருடைய பிரதமரை பற்றி மோசமா ட்வீட்டை போட்டுட்டு எதிர்ப்பு வந்தோடனே டெலீட் பண்ணிட்டு ஓடினவர் தான் மனோ தங்கராஜ். இன்னைக்கு என்னை வடநாட்டு கைகூலின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு சொல்லாத மாதிரி ஒரு பொய் சொல்கிறார். நீங்களே சொல்லுங்கள், இவங்கள்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் பதவியில் எந்த பகுதிக்கு பதவியிலும் இருக்கிறக்கு அடிப்படை தகுதி உங்களுக்கு இல்லை. ஒரு பேசிக் குவாலிட்டி ஆஃப் அ பொலிட்டீஷியன்ங்கிறது இன்டெகிரிட்டி. அந்த இன்டெகிரிட்டியே இல்லாத பல மனிதர்கள் தான் இன்றைக்கி திமுக அமைச்சர். மனோ தங்கராஜ் உதாரணமாக எடுத்துக்கணுங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்கள்ட்டையுமே நான் சண்டை போடுறேன். கீதா ஜீவன் ஒரு பக்கம் சண்டை போயிட்டுருக்கு, மனோ தங்கராஜ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, அண்ணன் பிடிஆர் அவர்கள்ட்ட ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, செந்தில் பாலாஜி அவங்கள்ட்ட ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஏவா வேலுட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன் அதை பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் அடிப்படையில் ஒரு டீசன்சி வரணும். இப்போ திமுகவுடைய கட்டமைப்பே வந்து 70 ஆண்டு காலமாக அவதூறு பொய் என்ன வேணாலும் பேசிட்டு ஓடிடலாம். ஒரு சாமானிய மனிதன் வந்து அவங்களை எதிர்க்க முடியாதுன்னு தலை குமிஞ்சு நிற்பான். நம்ம வாழ்க்கைக்கு அவதூறுகளை அள்ளி வீசிட்டு போயிடலாம். காமராஜர் அப்படி தான் எலெக்ஷனில் வீழ்த்தினாங்க 67. இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். பட் நான் அதை கேட்குற ஆள் இல்லை. அதே பதிலை அதே லாங்குவேஜில் திருப்பி அடிக்கிற ஆள் தான். அதைத்தான் நான் அரசியலில் 2 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ மனோ தங்கராஜ் போன்ற கோழைகளையும் நான் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய அரசியல் நான் அமைச்சராக இருக்கிறனால நம்ம சந்திக்குவேன். அதனால் ட்வீட்டை டெலீட் பண்ணிவிட்டு ஏன் ஓடினீங்க? அதான் என்னோடய முதல் கேள்வி. ஆவினை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதல பாதாளத்தில் இருக்கணும் தமிழகத்திலேயே தெரியும். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அந்த ரிப்போர்ட் பொய் அப்படின்னா பிஜேபியிலிருந்து 5 பேர் கொண்ட குழுவை ஆவி நிறுவனத்துக்குள்ள அலோவ் பண்ண தயாரா? எல்லாத்தையும் படம் பிடிச்சு நான் காட்டேன். என்னென்ன பிரச்சனை? சைல்டு லேபரை வச்சிருக்காங்க ஆவின்ல. அதை தாண்டி பாலினுடைய கொழுப்பு, நீங்க 1% பாலினுடைய கொழுப்புங்கிறது 8 ரூபாங்க, 8 ரூபீஸ். 1%ங்கிறது 8 ரூபா. நீங்க 1% குறைச்சிங்கன்னா 8 ரூபா கொள்ளடிக்கிறாங்க. இப்போ 1.31% நீங்க கொள்ளடிக்கிறீங்க, குறைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ரூபா 11 ரூபா ஒரு ஆவின் பாக்கெட்டு கொள்ளடிக்கிறாங்க. நீங்கள் நான் வச்சுக்கணுங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் மாடு கிடையாது, எல்லாத்து வீட்லேயும் தோட்டம் கிடையாது, தோட்டத்திலேருந்து பால் வரும் குடிச்சிக்கலாம். எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஆவின் பாலை நம்பித்தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான புரோட்டீனும் குட் ஃபேட்டும் ஒரு ஆவின் பால்லேருந்து வருது. நான் அடிப்படையில் ஒரு சாமானிய மனிதனுக்கு இன்றைக்கும் எங்கள் தோட்டத்தில் இருக்க மாட்டுப்பால் நாங்களும் ஊற்றுறோம். ஆனால் எங்கள் பாலை வந்து வாங்கும்போது எவ்வளோ பார்த்து வாங்குறீங்க? ஃபேட்டு குறைஞ்சா பணம் கொடுக்க மாட்டேன், சால்யூபிள் ஃபேட்டு பார்ப்பேன், அந்த மீட்டரை போட்டு பார்ப்பேன். இன்னைக்கு காலையில் என் தோட்டத்துலேருந்து பால் பண்ணாலும் அதான் நீங்கள் பார்க்குறீங்க பால் சொசைட்டியில். ஆனால் நீங்கள் எங்ககிட்ட வாங்கின பாலை திருப்பி கொடுக்கும் பொழுது அதில் ஃபேட்டு கண்டென்ட்டை குறைத்து நீங்கள் விற்கிறீங்க. ஏன்னா ஆவின் இஸ் அன் அன்ஸ்டேபிள் பிஸ்னஸ். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 2 கம்பெனியை கம்பேர் பண்ணலாங்கண்ணா. அமுல் எடுத்துக்கங்க, ஆவின் எடுத்துக்கங்க. அமுலுடைய மேனேஜ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-35%. மிச்ச பணம் எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு வருது. அதனால தான் அது கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். அதனால தான் அமுல் வந்து இந்தியாவுடைய மாடலாக இருக்கு. இப்போ ஆவின் வந்து ஆரம்பித்த நோக்கம் நல்லா இருந்தாலும் அது ஒரு பியூரோக்ரசி ட்ரிவன், இட் இஸ் நாட் அ ஃபார்மர் ட்ரிவன். அது ஒரு கோஆப்ரேட்டிவ் மாடல் கிடையாது. கைக்கூலிகள் உள்ளிருக்கக்கூடிய இடம். தனியார் பால் கம்பெனிகளுக்கும் ஆவினுக்கும் ஒரு டையப்பை போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் ஆவின் விலைக்கும் தனியார் பால் கம்பெனி விலைக்கும் பாருங்கள், எப்பவுமே ஒரு கோரிலேஷன் ஃபேக்டர் இருக்கும். இவங்க குறைச்சா அவங்க குறைப்பாங்க, பல ஃபேக்டர் இருக்குது. அதெல்லாம் நான் டீட்டெயிலாக போக விரும்பலைன்னா வருகின்ற காலத்தில் போவோம். அதனால் மனோ தங்கராஜ் போன்றவர்கள்லாம் அரசியல் இருப்பது தமிழக மக்களுடைய சாபக்கேடு. தமிழக மக்களுடைய சாபக்கேடு ஒரே வார்த்தையில் சொல்லணும், பாலினுடைய ஃபேட்டு கண்டென்ட் ஏன் குறைஞ்சது? அதுக்கு பதில் கிடையாது. ஏன் ஒரு பர்டிகுலர் கலர் மில்கை நிறுத்துறீங்க? இன்னொரு இடத்துல பேட்டி கொடுக்குறாரு, குழந்தைங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிருச்சு, குழந்தைங்களுக்கு கொழுப்பு அதிகமானனால நாங்கள் ஆவினில் ஃபேட்டை குறைக்கிறோம். ஸோ கடந்த 4 நாட்களாக பிதற்றி பிதற்றி உளறி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய பால்வரத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ். குழந்தைங்களுக்கு ஃபேட் அதிகமாகிடுச்சுன்னா சிப்ஸை பேன் பண்ணுங்கள், கூல்ட்ரிங்கை பேன் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டை பேன் பண்ணுங்கள். இதை பேன் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுடைய லிப்போ ப்ரொஃபைல் கண்ட்ரோலுக்கு வரும். அது போய் பாலை போய் பால் இருக்கிற ஃபேட்டை குறைப்பீங்களா? அதனால் பதிலடி நான் ட்விட்டர்லேயே கொடுத்துருக்கேன். அவர் டெலீட் பண்ண ட்வீட்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டிருக்கேன். அமைச்சருங்கிறனால கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அதனால் இதை அவங்களும் உணர்ந்துக்கணும். ஒரு அமைச்சருக்கு ஒரு மரியாதை என்பது குறைந்த அளவுக்கு தான் அந்த மரியாதை. இது வந்து பழைய பாரதிய ஜனதா கட்சி, நானும் ஒரு பழைய ஆள் கிடையாது, என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்க, அதே பாணியில் திருப்பி அடிப்பேன்.
அதனால் மனோ தங்கராஜ் அவர்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஐடி துறையிலிருந்து அவர் பண்ண ஃப்ராடு நம்ம டிஎம்கே பார்ட் டூ ஃபைல்ஸில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது, எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. இந்த நாவடக்கெல்லாம் இப்படி தானே இருக்கும், அடக்கணும்னா யாராச்சும் ரெண்டு பேர் செயின்ஸாவை கொண்டு வந்து ரம்பத்தை கொண்டு வந்து அடக்கப்பாரு. இதெல்லாம் எப்பவும் மாறாது, இதெல்லாம் பிறவி குணம், பிறவியில் பிறந்த போதே வந்தது. அதெல்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கட்சிக்காரன் சொல்கிறான், அந்த கட்சிக்காரன் சொல்கிறான், நாவடக்கெல்லாம் பண்ண முடியாது. மக்களுக்காக பேசுனா இப்படி தான் பேசணும். அதனால் அவங்க எல்லாமே வந்து மக்களுக்காக யார் பணி செய்தாலும் என்னை போல தான் பேசுவான். இதில் நாவடக்கு என்ன இருக்குது? தலைவர்களுடைய சரித்திரத்தை புது இடத்துல வைக்கிறேன், அதில் என்ன தவறு என்ன இருக்குது? இவங்க பண்ண தப்பாக நான் சொல்கிறேன், என்ன இருக்குது? எல்லா இடத்துலையும் மரியாதை எங்கே கொடுக்கணுமோ மரியாதை கொடுக்குறேன். உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்கலாம், காதை பற்றிட்டு போயிருங்க. சில அரசியல் தலைவர்கள் நான் சொல்கிற கருத்து, ஓ அண்ணாமலைக்கு நாவடக்கு வேணும், நீ காதை பற்றிட்டு போயா உன்னை கேட்க சொன்னேன். பொதுமக்களுக்காக எங்கள் அரசியல் பண்ணுறோம், அப்படித்தான் காரசாரமாக தான் அரசியல் இருக்கு. எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் இதே மாதிரி 70 ஆண்டு கால சாக்கடை அரசியலை எத்தனை நாளைக்கு நடத்துவோம்? எத்தனை நாளைக்கு இந்த சாக்கடையை அப்படியே வச்சுக்கிட்டே போவோம்? ஒரே கட்சியில் திரும்ப திரும்ப அவங்களே எம்எல்ஏ இல்லாத தலைவர்களுடைய ஃபோட்டோவை காமிச்சு ஓட்டு, அந்த தலைவர்கள் மாதிரி இவர்களுடைய வாழ்க்கை 1% கூட கிடையாது. எல்லாம் பெரிய கட்சிகளாக ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டில் வர்றாங்க, தலைவர் ஃபோட்டோ தூக்கிட்டு வர்றாங்க. அந்த தலைவர்களுடைய வாழ்க்கை மாதிரி 1% அவங்க வாழ்கிறாங்களா? தலைவர்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க ஏதோ பேங்க் டெபாசிட்டில் பேங்க்கில் ஒரு கட்சி ஆரம்பித்து 34% வாக்கு வங்கி உருவாக்கிட்டீங்க. அதை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கவங்களே நீ பார்த்து நாவடக்கம் தேவைங்கிறாங்க. ஆனால் நீங்கள் மேலே கண்ணாடியை பார்க்கணும். நீங்கள் அந்த கட்சியில் இருந்தபோது உங்கள் நிலைமை எப்படி இருந்துச்சு? இதற்கு முன்பு உங்களுடைய தலைவர்கள் அந்த கட்சியில் வச்சிருந்தபோது உங்களை எப்படி வச்சுருந்தாங்க? கட்சி விட்டு எதுக்கு நீக்கினாங்க? அதுக்கெலாம் நீங்கள் பதில் சொல்லணும். அதனால் தயவு செஞ்சு இந்த மிச்ச அரசியல் தலைவர்கள் எனக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டாம். நான் இங்கே பவருக்காக வரல, எவனோ கை கால் வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு வரல. நான் இங்கே வந்திருப்பது அரசியலை மாற்ற வேண்டும். என் பேச்சு காரசாரமாக தான் இருக்கும், அப்படித்தான் நான் இருப்பேன். நீங்கள் அடக்கணும்னா செயின்ஸ் நாவே ஒரு ரம்பத்தின் தூக்கி நான் வீட்டுக்கு நேருக்கு நேர் பார்ப்போம். அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறார், தமிழகத்தில் பொய் சொல்றதுல கில்லாடி யாருன்னா ரகுபதி அவர் தான் நம்பர் ஒன் கொடுக்கும். அதாவது நான் படிச்சு சொன்னேன், ஆன்லைன் ரம்மி பில் ஹைகோர்ட்ல ஸ்டாப் ஆகும் நான் சொல்லணும் இல்லையா? நீங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்க சாட்சியா சொல்லுங்க, கவர்னர்ட்ட ஒரு ஃபால்ட்டி பில் அனுப்புறீங்க. நான் அலிகேஷன் வைக்க விரும்பல, யார் யாரை பார்த்தாங்கன்னு நான் வைக்க விரும்பல. அந்த பில் ஃபால்ட்டின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கேம் ஆஃப் ஸ்கில்லை கொண்டு வந்து கேம் ஆஃப் சான்ஸ்னு மாற்ற பார்த்தீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, கவர்னரை கையெழுத்து போட வச்சிங்க. ராஜ்பவனுக்கு வெளியே நான் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்கன்னா இந்த பில் நிற்காதுன்னு சொன்னேன். இன்னைக்கு ஆளுநர்கிட்ட நீ கையெழுத்து வாங்கலாம், கோர்ட்டுக்கு போய் தனியார் கம்பெனி சோகால்ட் ரம்மி கம்பெனி சோகால்ட் ஆன்லைன் கம்பெனிஸ் கேமிங் கம்பெனி ஏதோ ஹைகோர்ட் ஹைகோர்ட்டில் ஸ்டே வந்துச்சா இல்லையா? ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பில்லையே. ஸோ கேம் ஆஃப் ஸ்கில் விளையாட்டுக்கு வந்து தடை, அப்படின்னா ரம்மிக்கு தடை கிடையாது. என்ன பேசுகிறாங்க அரசியல்வாதிகள்? பொய்யான ஒரு பில்லை இவங்களே செட்டிங் போட்டு அதை ஆளுநருக்கு அனுப்புறது, அதை ஆளுநருக்கு செகண்ட் டைம் அனுப்புறது, கையெழுத்து வாங்கிக்கிறது. கேட்டால் நான் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், மக்களுக்கு நல்லவன் காட்டிட்டேன். ஆனால் ரகுபதி அவர்கள் சொல்கிறதெல்லாம் பொருட்டை எடுத்துக்காதீங்கண்ணா. சிறைத்துறை அமைச்சரும் ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைச்சரும் அவருடைய வாழ்க்கையும் பேசுகிற பேச்சையும் பாருங்கள். அமைச்சர் ரகுபதி அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பதிலடி, ஆன்லைன் ரம்மி பில்லை எப்படி பைலட் பண்ணி கவர்னர் நிர்பந்திச்சு ஒரு ஃபால்ட்டி பில்லை கையெழுத்து போட வச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன கொட்டு வாங்கியிருக்காங்களோ அதே ரகுபதி அவர்கள் ஒரு பில்லை வந்து டிராஃப்ட் பண்ணுறக்கான லட்சணம். அவர் துறை தானே பில்லை டிராஃப்ட் பண்ணாங்க, அவர் பியூரோக்ராட் தான் டிராஃப்ட் பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன் அதனால் சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரேன், நான் ரெண்டு பாட்டாக பிரிச்சிட்டேன், ஒன்று ரகுபதி அவர்கள் கேள்விக்கான பதில். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ரெண்டு விஷயம், அதாவது முதலமைச்சர் திருமண விழாவில் சொல்கிறாங்க, ஆளுநர் வந்து இந்தந்த மசோதா கையெழுத்து போடலின்னா தமிழகத்தினுடைய நிர்வாகமே முடங்கிவிடும். ஆளுநர்கிட்ட பெண்டிங்கில் இந்த பில் எதுனா 10 பில்லு வைஸ் சான்சலராக வந்து சீஃப் மினிஸ்டரை போடணும், சான்சலராக சீஃப் மினிஸ்டரை போடணும், சான்சலராக கவர்னர் இருக்கக்கூடாது. அந்த பில் கையெழுத்து போடலாம் தமிழக அரசினுடைய நிர்வாகம் முடங்கி விடுமா? இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குற அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய யூனியன் லிஸ்ட் 66 இருக்கக்கூடியது, அதுவும் சேலஞ்ச் ஆகும். 1994 இதே டிஎம்கே அது உல்டாவாக பேசினாங்க, இதே டிஎம்கே உல்டாவாக அடித்தாங்க. ஐயோ முதலமைச்சர்கள் வந்து ஆளுநராக இருக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது இவங்களே உள்ட்ட அடித்தாங்க, ஏன்னா இவங்களுக்கு வேண்டிய வைஸ் சான்சலர் கிடைக்கல. அப்படி இன்றைக்கி இவங்களே வந்து 2023 உள்ட்ட அடித்து வேணுங்கிறாங்க. அதனால் மக்கள் சரித்திரத்தை எடுத்து பார்த்தா மக்களுக்கே தெரியும் அவர்கள் பேசுவது பொய்யும். ஆனால் ஆளுநரை பொறுத்தவரை மணி பில்லுக்கு கையெழுத்து போடாமல் இருந்தால் அது பிரச்சனைங்கண்ணா. ஒரு மணி பில்லுங்கிறது, மணி பில்லுக்கு நீங்கள் கையெழுத்து போடலின்னா ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியாது. இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் பிரச்சனை இருக்கக்கூடிய. சித்தா யூனிவர்சிட்டிக்கு வந்து தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்தணும்,
விச் இஸ் எகெயின்ஸ்ட் த லா. அதனால் ஆளுநர் வச்சிருந்த எந்த பில்லை ஆளுநர் கையெழுத்து போடலினா தமிழகத்தினுடைய அரசு இயந்திரம் முடங்கிவிடும். நீங்கள் சொல்லுங்கள், அல்லது நீங்களே ரகுபதி அவர்கிட்ட கேளுங்க. ஆனால் 12 பில் ஆளுநர் பெண்டிங் இருக்கு, ஆளுநர் ஃபுல் லிஸ்ட் கொடுத்துருக்காரு. அவர் பதவிக்கு வந்ததுலேருந்து மொத்த பில் எவ்வளவு, எந்த பில்லை கிளியர் பண்ணேன், எந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணேன், எந்த பில்லை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன், எந்த பில்லை வித்ஹோல்டு பண்ணியிருக்கேன்னு சுப்ரீம் கோர்ட் அஃபிடவிட்டில் ஆளுநர் சொல்லியிருக்காரு. அதில் இவர்கள் சொல்வது போல எந்த பில்லில் ஆளுநர் கையெழுத்து போலினா அரசு நிர்வாகம் முடங்கிவிடும் கேட்டு சொல்லுங்கள். ஏதாச்சும் மணி பில் இருக்கா? எந்த மணி பில்லும் கிடையாது. இவங்க வந்து ஃபால்ட்டான பில்லை கொண்டு வந்து கையெழுத்து போட வைப்பீங்க. இப்போ யூஜிசி ரெகுலேஷனை எதிர்த்து நீங்கள் போனீங்கன்னா அதுவும் கோர்ட்டில் ஸ்டே ஆக போகுது. ரம்மிக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணி கடைசியில் ஸ்டே ஆச்சல்ல. ஒரு கரெக்டான பில்லை டிராஃப்ட் பண்ண முடியல. உங்ககிட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க, டிபேட்டும் பண்ணுறதில்ல. இதை பற்றி எந்த நுவான்சஸும் அசம்பிளியில் பேசுறதில்ல. சும்மா கையெழுத்து போட வைக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி கருத்து சொன்னால் மைக் ஆஃப் பண்ணிட வேண்டியது. பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏஸ் கருத்தும் கேட்கறதில்ல. அந்த பில் அப்படியே அங்கே போகுது. ஏன்னா மெஜாரிட்டி இருக்கு எங்ககிட்ட. நாங்கள் 117 மேலே எம்எல்ஏஸ் இருக்கோம். நாங்கள் மெஜாரிட்டி இருக்கனால எந்த பில்லை வேணாலும் கொண்டு வரோம். எப்படி நான் அந்த கருத்தை ஏற்றுக்க முடியும்? நேற்று பேசியிருந்தார்கள். அதாவது முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். அவர் வந்து கல்யாண கல்யாணமாக ஏறலாம். கல்யாண மண்டபத்தில் திமுக கட்சிக்காரங்களே உட்கார வச்சுக்கலாம். திமுக கட்சி கல்யாணத்துக்கு நான் நீங்களும் போகமாங்கண்ணா? திமுக காரன் தான் உட்காந்துருப்பான். அதில் முதலமைச்சர் பேசலாம், அதில் கைத்தட்டல் வாங்கிக்கலாம். ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து ஒரு சாதாரண தமிழ் குடிமகன் முதலமைச்சர் பேசுகின்ற எந்த பேச்சையும் பொருட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் பொய் பேசுகிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது என்ன தவறு? நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தினுடைய கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெலங்கானாவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கோவிலினுடைய அவலநிலைமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுகிற திமுக 1976 2014 நீங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பலமுறை ஆட்சியில் இருந்தீங்க. மொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து திருட்டு போன சிலை எத்தனை கொண்டு வந்தீங்க? வெறும் 13 இந்தியா ஃபுல்லாக சேர்த்தி காங்கிரஸில் 10 ஆட்சி. நாங்கள் இன்றைக்கி 9 வருஷத்தில் 350 மேலே கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு சிலைகளை கொண்டு வர்றதுலேருந்து கோவில் நிலத்தை என்ன வரி போடுறீங்க? 1 ரூபா 2 ரூபா ஆனுவல் வரி, 99 வருஷம் 3 ரூபா. உடனே சேகர் பாபு அவர்களுக்கு என்ன சந்தோஷம்னா, ஓ பிஜேபிக்கார ரெண்டு பேர் லேண்டை கேப்சர் பண்ணி வச்சுருக்கான். பேரை சொல்லுங்கள், ஆக்ஷன் எடுங்க. நான் வேண்டான்னு சொன்னேன்னா பிஜேபிக்கார வச்சுருக்க ட்ரஸ்ட்டுக்கும் கோயிலுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுத்தால் நானே வரவேற்கிறேன். நான் எப்படி எடுங்க? ஆனால் அவர் சொல்கிற கணக்கில் 3% தான் பிஜேபி வர்றா. 97% யார்? அப்படியே டிஎம்கே லிஸ்ட்டை போடுங்க, இன்னொரு கட்சி லிஸ்ட்டை போடுங்க. ஸோ எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் பொய்யப்பேசி வண்டி எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க? அதனால் சேகர் பாபு அவர்களும் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். காக்கா போய் உட்காருது, பனங்கா கீழே உழுவுது, அதுக்கு ஸ்டாலின் காரணம்ங்கிறார். 1000 கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்மந்தம்? இவர் அங்கே போனாரா? எண்ணெய் ஊற்றினாரா? திரிய போட்டாரா? இவர் ஆறு கால பூஜைக்கு அங்கே உட்கார்ந்தாரா? இவர் போய் கோயிலுக்கு பெயிண்ட் அடித்தாங்களா? ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதிசனங்கள் அந்த கோவிலுக்கு அவன் உயிரை கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுறான். ரிப்பனை கட் பண்ணுறதுக்கு சேகர் பாபு போகிறாரு, இவர் கணக்கில் 1 எழுதிக்கிறார். 1000 கும்பாபிஷேகங்களில் உங்கள் பங்கு என்னன்னு நான் கேட்குறேன். ஊர் மக்கள் பங்கு இருக்கு, சாதிசனங்கள் பங்கு இருக்கு, அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு வரக்கூடிய சனங்கள் அங்கே இருக்காங்க. இதெல்லாம் கொண்டாடுறாரு. சிஎம் வாக்கிங் போகிறார், ஒரே தாத்தா வருவார் அந்த ஷிஃப்ட் காரில், அந்த ஒரே தாத்தா பார்க் பண்ணுவார். இது வந்து ஒயிட் மேன்ஸ் அப்பீலுமாங்க. அந்த காலத்தில் இந்தியா ஓல்டுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார சொல்லணும் இந்தியா சூப்பர்னு. இன்றைக்கி முதலமைச்சருக்கு வந்து பிராமின் சொல்லணும் நீங்கள் சூப்பர்னு. இன்றைக்கி வந்து பிராமின்ஸ் மேன்ஸ் அப்பீல். யாராச்சும் ஒரு பிராமணர் ரோட்டில் வர்றாருன்னா அவரை வாக்கிங் போகும்போது முதலமைச்சர் பார்ப்பார். உடனே பிராமணர் வந்து பிராமின் மொழியில் சொல்லணும், பேஷாக பண்ணுறேன், சூப்பராக பண்ணுறேன், அப்பாவோட அருமையாக பண்ணுறேன், பேஸ் பேஸ்னு சொன்னால் உன்னை முதலமைச்சர் தேங்க்யூன்னு சொல்லுவார். பிராமணர் வந்து வாழ்த்திட்டார் திமுகவை, அப்போ நாங்கள் தான் மாடல் ஆச்சு. என்ன காலத்தில் வாழ்கிறீங்க? 1980 அந்த ரெண்டு ஸ்க்ரீனை போயிட்டு போட்டு படம் ஓட்டுவாங்களா? அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. அதே ஆள் வருவாங்க. நான் விழுவேன், எல்லா இடத்துலையும் விழுவேன். நான் எனக்கு வந்து ஜாதி கிடையாது, எல்லா காலிலையும் விழுவேன். நான் வந்து அடிப்படை சமுதாயத்தில் இருந்தால் வீட்டுக்கு போய் நான் உட்காந்து சாப்பிடுவேன், அவங்களோட தங்குவேன். நான் சாதி பார்க்கறதில்ல. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர் போய் சாப்பிட்றாங்கன்னு கேளுங்க. முதலமைச்சர் கையை தொட்டா சானிடைசர். நான் போட்டோ காட்டு கொடுக்கட்டுமா உங்களுக்கு? முதலமைச்சர் எத்தனை டைம் சானிடைசர் போடுறாருன்னு? தென்காசியில் கை தொட்டா சானிடைசர். நீங்களும் அரசியல்வாதியா? நீங்களும் அரசியல்வாதியா? புது தட்டு புது பிளேட்டு. வீட்டில் போய் போட்டோ எடுக்கும்போது அந்த கட்சி சார்ந்த டெலிவிஷனுடைய எம்பிளம் இருக்கும், அதில் வந்து போட்டோ கேட்டால் நான் சாப்பிட்டேன். இதுதான் நீங்கள் சாதிஸ்தனமெல்லாம் பார்க்குறதா? நான் வந்து பிராமணரும் சரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தும் எது மனிதனே உருவாக்கியிருக்கானோ ரெண்டையும் சமமாக பார்க்குறேன்.
ஒரு பிரம்மச்சாரி யாராக இருந்தாலும் கடவுளாக நான் பார்க்குறேன். எந்த ஒரு பிரம்மச்சாரி வேட பாடசாலையில் நின்று வேதம் படிக்கிறானோ காலில் நான் விழுது. அதே நீங்கள் சொல்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு குழந்தை வேதமோ கீதையோ படித்து அந்த குழந்தை காலில் விழுது, அது என்னுடைய அரசியல். இவங்கள மாதிரி ஃபோட்டோக்காக அப்படியே போகும்போது அந்த தாத்தாவே வந்து வாக்கிங் வரும்போது தாத்தாவே வருவார், பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா பண்ணுறேன், எதுக்கு அது எதுக்கு இந்த புலப்பு? அதை வந்து வீடியோ எடுத்து அவங்க டீமே சர்க்குலேட் பண்ணி எங்களை வாழ்த்திட்டாங்க. நான் கேட்கறது நெத்தியடி கேள்விகள், 1000 கும்பாபிஷேகத்திற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? 97% நீங்கள் கணக்கு கொடுக்கல, அந்த லேண்டை யாரும் ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க? வேதாரண்யத்தில் எந்த குரூப் அந்த லேண்ட் ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்க? பேர் சொல்லாமல், எனக்கு பேர் தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை திமுககார கோயில் நடத்த வச்சிருக்காங்க சொல்லுங்கள். சம்பந்தம் இல்லாமல் பாஜகக்காரை வச்சுருக்கான். பாஜக வச்சு ஆக்சிடென்ட்க்கு நான் வேண்டான்னு சொன்னால், சேகர் பாபுக்கு நான் ஃபோன் பண்ணா, அண்ணன் நீங்கள் பாஜகக்காரனா அதை தொடக்கூடாதுன்னு சொன்னால் நான் சொல்லவே இல்லையே. நீ ஆக்சிடென்ட் யார் வேண்டான்னு சொன்னால், நீ எந்த வேலையும் செய்யாமல் இதை வச்சு ஹைகோர்ட்டில் அஃபிடவிட் போட்டு எத்தனை நாளைக்கு சேகர் பாபு என்ன வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாருண்ணா? பணம் யார் பாக்கெட்லேருந்து கொடுக்குறீங்களா? பட்ஜெட் பண்ண ஃபண்டா? கோயில் பணம் அண்ணே, பட்ஜெட் ப்ரொவிஷன் கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கங்க. டாக்ஸ் பேயர் மணி பட்ஜெட்டுக்குள்ளே போய் கோயில் பணம் இல்லாமல் நீங்கள் 10,000 கோடி கோயிலுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். கோயில் உண்டியலில் வர பணத்தை அதில் 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ, 4% வந்து ஆடிட்டிங் ஃபீ, அந்த பணத்தையே எடுத்து அதே கோயிலுக்கு, அது பக்தாதிகள் கொடுக்கறதுங்க. உங்களையும் என்ன மாதிரி சாதாரண மக்கள் உண்டியலில் போகிற பணம் இது. சேகர் பாபு என்ன நோட் பிரிண்டிங் மிஷின் வச்சு சென்னையில் நோட் பிரிண்டிங் மிஷின் அடித்தாரா? இதெல்லாம் அப்படியே சொல்லி சொல்லி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கா மேடம். மேடம் எங்களை பொறுத்த வரைக்கும், மேடம் ஒரு கோவிலினுடைய பணம் என்பது அந்த கோவிலை சார்ந்துதான் இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து. உதாரணத்திற்கு இப்ப நீங்க ஷாம்பி காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல, திருவண்ணாமலையில் ஷாம்பி காம்ப்ளெக்ஸ், 100 கோடிகள் கோவிலினுடைய பணம் தேவையா அப்படிங்கிறது முதல் கேள்வி. கோவிலுடைய பணத்தெடுத்து யாரோ ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, அது வேண்டாம். அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு கொடுப்போம். கவர்மெண்ட் ஸ்கூலுடைய அப்கீப்புக்கு ஒரு ஒரு கோயிலும் மாதம் வருஷம் 3 லட்சம் கொடுக்க வைப்போம். அந்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான புக்ஸை வாங்கி கொடுப்போம். மிட்டே மீலை பார்த்துக்கலாம். ஒரு ஒரு கோயில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திட்டோம். அந்த கோவில் நிர்வாகம் பண்ணிட்டோம். எஜுகேஷனை எல்லா பக்கம் ஈஸியாக கொண்டு போகலாம். ஏன்னா அந்த கோவில் திருவண்ணாமலை இருக்குன்னா திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான அடிப்படை வசதிகளுக்கு அந்த கோவிலுடைய பணத்தை பயன்படுத்தும். இதான் எங்கள் பாயிண்ட். நீங்கள் 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ, 4% ஆடிட்டிங் ஃப்ரீ, மிச்சம் இருக்கிற 84%ல் இனோவா காரு, ஜேசி கட்டுற ஆஃபீஸு, இதெல்லாம் கோவில் பணத்தை கட்ட சொல்லி அறநிலைத்துறை சட்டத்திலேயே இல்லை. இது எல்லாம் மாற்றணும். நாங்கள் கோவில் பணம் என்பது ஹிந்து மக்கள்னு மட்டும் நான் சொல்லிங்க, அந்த ஏரியாவில் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அதை பயன்படுத்துவோம், கோவில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய கான்செப்டே ஃபெயிலியர். சரி, பட்ஜெட் ப்ரொவிஷன் ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்களா டிஎன்ஹெச்ஆர்என்சிக்கு? பட்ஜெட்டில் நான் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்கேன். தமிழ்நாட்டுக்கு கூடிய சிறு சிறு கோயில் நான் புதுப்பிச்சிருக்கேன். பெரிய கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க, நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி 1000 கோயில் கட்டியிருக்கு. ஒரு கோயில் நீங்கள் கட்டியிருக்கீங்களா? கிராமத்தில் சிதிலமடைஞ்ச கோயிலை எத்தனை ஹெச்ஆர்என்சி எடுத்து புதுப்பிச்சிருக்கு? பக்கத்தில் இருக்க கோயிலுடைய பணத்தை எடுத்து அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் சிதிலமடைஞ்ச கோயிலில் நீங்கள் புதுப்பிச்சிருக்கீங்களா? அதை சொல்லுங்கள், நான் பாராட்டுறேன். நீங்கள் வரலினா கூட திருவண்ணாமலை கோயிலுக்கு பணம் கொடுக்குறக்கு டோனார் வருவான், கும்பாபிஷேகம் நடக்கும். பழனிமலைக்கு சேகர் அண்ணன் போலினா கூட நானும் போவேன், இன்னொருத்தரும் போவாங்க, உண்டியலில் பணம் போடுவோம், நடக்கும். சின்ன கோயில் என்ன பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் போங்க ஆதித்ய சோழன், ராஜராஜ சோழனுடைய தாத்தா கட்டின கோயில் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில். கோவிலை போய் பாருங்கள் எவ்வளோ சிதிலம் அடைஞ்சு கிடக்குது, அதையும் புதுப்பிக்க மாட்டேறீங்க. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போங்க, அங்கே இருக்கிற சிவன் கோயில் இப்படி ஏன் புதுப்பிக்க மாட்டேறீங்க? உள்ளூரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் ஏன் புதுப்பிக்கலை? இது எதுவுமே பேசாமல் ஒரு தாத்தா வந்து பேஷ் பேஷ் நல்லா இருக்கீங்கன்னா உடனே எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, டிஎம்கே சூப்பர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? ஆனால் நம்ம நாடு வந்து இன்னும் கொஞ்சம் மென்டலி வி ஹவ் டு பி ப்ரிப்பேர்ட் அண்ணா. ஒரு சக்ஸஸையோ ஃபெயிலியரையோ ஹேண்டில் பண்ண நம்ம நாட்டுக்கு தெரியல அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கண்ணா. அஸ் அ கண்ட்ரி ஒரு சக்ஸஸையும் ஃபெயிலியரும் நம்ம ஆஸ்திரேலியாக்காரங்களை பாருங்கள், பேட் கமின்ஸ் ட்ரோஃபி வாங்கினாரா? எத்தனை பேர் ஆஸ்திரேலியா ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண வந்தாங்க? ஒருத்தர் கூட கிடையாது. அவர் பாட்டுக்கு போய் ஊபர் எடுத்து பிடிச்சி அந்த கப்பை எடுத்துகிட்டு போயிருப்பார். இந்தியாவுக்கு அந்த மனப்பக்கம் வரலாம். ஓவர் ஹைப், எல்லாமே ஹைப்பு தான் இங்கே. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு கார்பரேட் கண்ட்ரோல், ஐபிஎல் கார்பரேட் கண்ட்ரோல், ஃபுட்பால் கார்பரேட் கண்ட்ரோல், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நாமளே ஹைப் பண்ணுறோம். சினிமா 100 கோடி, இது 500 கோடி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்துனா சக்ஸஸையும் ஃபெயிலியரும் ஹேண்டில் பண்ணணும். இது ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச் தானே, என்னென்ன இது தலை போச்சா?
அடுத்த வேர்ல்ட் கப்பில் ஜெயிக்கலாம், 2024 2020 வேர்ல்ட் கப்பில் ஜெயிக்கலாம். ஒரு தோல்வியை வந்து இவ்வளவு விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட்ஸ் அ கேம், இட்ஸ் அ கேம். ஒருத்த ஜெயிப்பா ஒருத்த தோத்து தான் ஆகணும். ஆஸ்திரேலியன்ஸ் அட பெட்டர் டே. இதே வேர்ல்ட் கப் ஃபைனல அடுத்த நாள் திரும்பி ஆடிட்டீங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருக்கலாம். அந்த அன்னைக்கு ஆஸ்திரேலியா வாஸ் அ பெட்டர் டீம். சிம்பிள், அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிடணும். ஸ்போர்ட்டுங்கிறது ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது, ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் நம்ம நாட்டில் அந்த தோல்வியை வந்து அனலைஸ் பண்ணி இவங்க ஏன் வரல அவங்க ஏன் வரல அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைங்கண்ணா. என்னை பொறுத்தவரை இந்த கிரிக்கெட் வளர்ந்ததுக்கு யார் காரணம்? அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன பேர், மகிந்தர் அமர்நாத்லேருந்து கபில் தேவிலிருந்து தோனியிலிருந்து கங்குலியிலிருந்து பெரிய பெரிய நபர்கள், அவர்களுக்கான மரியாதை இருக்குது. கௌரவ் கங்குலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிசிசிஐனுடைய பிரசிடென்ட், அனில் கும்ளே கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட், ஜவஹர் ஸ்ரீநாத் பிரசிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவர்களுக்கான இடம் இருக்குது, நம்ம எதையும் யாரும் தட்டி பறிக்கலீங்கண்ணா. அதே நேரத்தில் பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கருத்து சொல்ல முடியுங்க? நான் இவங்களையே கூப்பிடல அவங்களே கூப்பிடல எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கருத்து, தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்ம நாட்டுக்கு வேணுங்கண்ணா. வி ஷுட் நாட் கெட் எமோஷனலி இன்வெஸ்டட் இன் த ரிசல்ட். ஓகே, அடுத்த 2020 வேர்ல்ட் கப் அமெரிக்காவில் நம்ம ஜெயிப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்? உன்னே வந்து பெரேடு பண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நான் ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருப்பேன். எப்படி ஆஸ்திரேலியா ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். மேட்ச் முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் 2020 ஃபோக்கஸ் பண்ணுறேன். பேட் கமெண்ட்ஸ் போகிறானா, யார் வந்து 10 பேர் கூட கொடி பிடிக்கல. ஸ்போர்ட்டை ஸ்போர்ட்டாக பார்க்கணுங்கண்ணா, சினிமாவை சினிமாவை பார்க்கணும். இதையெல்லாம் நம்ம ஹைப்பை கொடுத்து ஒரு பெரிய பூதமாக வளர்த்தி வச்சிட்டோம். தோல்வி வரும்போது ஏற்றுக்க முடியல. ஒரு ஆக்டர் வந்து ஃப்ளாப் கொடுத்துட்டாருன்னா ஏற்றுக்க முடியல. இது சரியானாவே சரியாயிரும். முத்துராமன் பிஜேபி இல்லையா அண்ணன்? அண்ணன் நீங்கள் புரிஞ்சுக்கணும், முத்துராமன் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருக்கார், பிஜேபியினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. அவர் வந்து மத்திய அமைச்சரை போய் பார்க்குறாரு, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு, போடுறாரு. அதாவங்களை நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? காவல்துறை யாரெல்லாம் தவறு செஞ்சுருக்காங்களோ மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் வந்து முத்துராமன் இன்னைக்கு பெயிலில் இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன யாரோ ஒருத்தர் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு காவல்துறை ஷுட் செக். நாங்கள் மதுரை எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 மாதம் ஆகுது. ஐ திங்க் அக்டோபரில் கொடுத்தோம், அக்டோபர் 2 மாதம் ஆகுது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஆர்கே சுரேஷ் அவரை பற்றி சொல்கிறேன், நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க மாதிரி நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். நான் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? இப்போ நான் சொல்கிறேன், இத்தனை திமுக அமைச்சர்கள் மீது ரைடாக நடக்குது, கொள்ளையாக அடிக்கிறானுங்க. அப்போ திமுக மொத்த திமுகவும் ஃப்ராடுன்னு நான் சொல்லட்டுமா? சொல்ல முடியாது. திமுகவில் பெரும்பான்மையான ஆட்சியில் இருப்பவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு தான் கருத்து. ஸோ எந்த கட்சியுமே புனிதமான கட்சி சுத்தமான கட்சின்னு ஒரு ஒருத்தருக்கும் நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்க முடியாது. உங்கள் ஆஃபீஸ்லேயும் தப்பு பண்ணுறவங்க 4 பேர் இருப்பாங்க. என்னை பற்றி பொய் செய்தி எழுதுறீங்க, அப்புறம் நான் தப்புன்னு சொல்ல முடியுமா? அவங்க கடமையை அவன் செஞ்சுட்டு போகிறாங்க. ஏன்னா அப்படி பார்த்தா ஒரு ஒரு டிவி ஜேர்னலிஸ்ட்டில் நீங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள், இல்லைன்னா எங்கள் கம்பெனி, நான் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, சொன்னால் அப்புறம் கோச்சிக்குவாங்க. எங்கள் கம்பெனியில் 100% சத்தியவான்கள் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 10 பேர் இருந்தால் ஒரு அரசியல் கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி நல்லவங்களாக இருந்தால் சூப்பர், டெமோக்ரஸி. அந்த மெஜாரிட்டியை நோக்கி போகணும். ஒருத்தர் 2 பேர் கெட்டவர் இருந்தால் கண்டுபிடிச்சி வெளியே அனுப்பணும், அல்லது இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் பணத்தை திருடியிருந்தானா உள்ளே பிடிச்சி போடணும். ஸோ எல்லாரும் சர்டிஃபிகேட் நல்லவன் கொடுக்குறதுக்கு நான் வரல. எந்த அரசியல் கட்சியும் எங்கள் கட்சியில் 100% ஆத்தென்டிக் பீப்புள்னு சொல்ல முடியாது. எங்களை தாண்டியும் தவறு நடக்கும். ஒரு நிகழ்ச்சி போகிறேன், எங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுப்பான், யாருன்னு கூட தெரியாது, மாலை போடுவோம், ஓகே போங்க, நடக்கும். தடுக்க முடியாது, சிஸ்டம் வச்சுருக்கோம். மாவட்ட தலைவர் யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் வவுச் பண்ணணும், இன்டெகிரிட்டியை செக் பண்ணணும்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மீட்டிங் வர்ற ஒருத்தர் பார்க்குறாங்க, தெரியாது. அதுக்குன்னு ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்கள் கருத்து எழுத முடியுமாங்க? நான் சொல்கிறது என்னடாங்கன்னா, இந்தியாவில் தான் நான் உள்ள பேசினாங்க அந்த மீட்டிங்கில் ஆன்சர் பண்ண சார், இன்டெகிரிட்டி வந்து அதிகப்படுத்தணும். இந்தியாவில் பிரச்சனை இருக்கு, அரசியல் கட்சியில் பிரச்சனை இருக்கு. அதுக்காக 1 நபர்கள் 2 நபர்களுக்காக கட்சின்னு சொல்லாது. அதே தான் அப்ளிகபிள் டு ஆல் பார்ட்டிஸ் எல்லாம்ண்ணா. அந்த பாயிண்ட் நான் சொல்ல அண்ணே, பிஜேபிக்கு சேலஞ்சர் இல்லை, உங்கள் கேள்வி நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், நியாயமான நேர்மையான கேள்வினை. என்னுடைய பயமே பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது மற்ற கட்சிகளை போல் நான் மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பயம். ஆட்சியில் இல்லாதப்ப சொல்லலாம் நாங்கள் நேர்மை, நாங்கள் வந்து நீதி, நாங்கள் வந்து நியாயம். ஆட்சியில் இல்லாதப்ப சொல்கிறது எளிது. ஆட்சிக்கு வரும்பொழுது, பவரில் உட்காரும் பொழுது, சீட்டில் உட்காரும் பொழுது, மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மனசு வேறு மாதிரி இருக்கும். யாருமே பார்க்கல, கை வச்சிடலாமான்னு தோணும். அதுக்கு பிஜேபிக்கார போகக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுதல் ஆண்டவங்க. இல்லாட்டி பிஜேபி இவ்வளோ பேசிட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்து எங்களுக்கும் மற்ற கட்சிக்கும் வித்தியாசம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு பிஜேபி ஆட்சிக்கு வரணும்? அதனால் எஸ் இட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் பிஜேபி ஆல்சோ அண்ணா. இன்றைக்கி இருக்கிற பிஜேபி மாறாமல் ஆட்சிக்கு வரும்பொழுது இதே இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுமா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதுக்காக கட்சியும் பில்டப் ஆகிட்டு இருக்கு. தெரியலீங்கண்ணா, எல்லா வழியும் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது நான் அதுக்குள்ளே போக விரும்பலை.
ஒரு சாதாரண மனிதனுக்கு போய் டெஸ்ட் பண்ணாலும் எல்லா வழியும் இருக்கத்தான் செய்யும். இப்போ உங்களே கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணால் கூட தப்பாக நினச்சிக்காதீங்க, 40 வயசுக்கு மேலே போனாவே ஹார்ட் பிளாக்கு 30% எல்லாத்துக்குமே இருக்கும். அது நேச்சுரல், அந்த கால்சிஃபிகேஷன் ஆகத்தான் செய்யும் அது. ஸோ இவங்க வந்து இப்போ எம்ஆர்ஐ பண்ணி பார்த்ததுனால போக விரும்பலை, அப்புறம் நான் சொன்ன ஏதாச்சும் கான்ட்ரவர்ஷியல் கருத்தாயிரும். அதனால் என்னுடைய கருத்து உங்களுக்கு கோர்ட்டுக்கு விட்டது, நீங்கள் கோர்ட்டு போய் கொடுங்க. எங்களை பொறுத்தவரை ஊழல்வாதிகள் உள்ளதாக இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லி ஊழல்வாதிகளுக்கு மட்டும் சிறப்பு சலுகையாக ஒரு ஸ்பெஷல் வேனில் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வரும்பொழுது முழு கேபினட்டையும் அங்கே போய் கை கட்டி நின்று டாக்டருக்கெல்லாம் ப்ரெஷரை போட்டு ஒரு ரிப்போர்ட் எழுத வச்சு கோர்ட்டு கொடுக்கறது, அதெல்லாம் கோர்ட்டு நிச்சயமாக இதையெல்லாம் பார்த்து ஒரு முடிவெடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. முடிவு பண்ணுவேண்ண, 7 மாதம் இருக்குல்ல, மக்களோடு கூட்டணி அதை முடிவு பண்ணிட்டோம், மக்கள் எங்களோட அதை முடிவு பண்ணிட்டோம். இடையில எந்தெந்த கட்சி வர்றாங்க 2024 க்ளோஸரா வரும்போது பாத்துக்கலாங்க. ரொம்ப நல்லது தானே. பிஜேபி நீங்க எப்பவுமே என்ன சொல்லுவீங்க, பிஜேபி என்ன சொல்லுவீங்க அண்ணே, நீங்க வந்து வேட்பாளர் வந்து 3 நாளைக்கு முன்னாடி கொடுப்பீங்க, அந்த கட்சியில பாத்தீங்கன்னா 7 முறை எம்எல்ஏ, 5 முறை எம்எல்ஏ, நீங்க கடைசி தேதியில் ஒரு வேட்பாளர் சொல்லி எப்படி நிப்பாரு? ஸோ பிஜேபியில் அந்த மாதிரி யாராச்சும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு மாநில தலைவராக நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் ஆரம்பிக்கிறது மட்டும் பண்ணாதீங்க, மக்கள்கிட்ட போய் சேவை பண்ணுங்கள், மக்களுடைய வாக்கை வாங்குங்க. அதை பாராட்டுற முதல் நாள் நானாக தான் இருப்பேன். மாநில தலைமை ரிஜிடிட்டி நாங்கள் சொல்லாமல் நீங்கள் எப்படி வேட்பாளர், மக்கள் முடிவு செய்வாங்க. ஃபைனலாக நீங்கள் எல்லோரும் போங்க, வேட்பாளர்னு சொல்லுங்கள், கட்சி ஃபீட்பேக் எடுக்கும். பிப்ரவரி மார்ச்சில் தெரியும் யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, மக்கள் நம்பிக்கை இருக்குன்னு. அந்த நேரத்தில் வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம். தலைவா 6.5 கேஜி குறைஞ்சிருக்கேன், தலைவா 6.5 கேஜி குறைஞ்சிருக்கேன், எப்படி சொல்லிட்டீங்க மேடம்? நல்ல கேள்வி. பாத யாத்திரை பொறுத்தவரை எங்களுக்கு இன்றைக்கும் பயம், ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு, டெல்டாக்குள்ளே 5 நாள் கேப் கொடுத்துருக்கோம். நாளைக்கு மழை வராதுன்னு நினச்சி இறங்குறோம், மழை வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இயற்கையோடு சேர்ந்து சில இடத்துக்கு போகிறீங்க, அது ஒரு பிரேக்கு. தெலங்கானா 3 நாள் பிரச்சாரத்துக்கு வாங்குங்கிறாங்க, அதுக்கு போய் ஆகணும், அதுக்கும் நான் போய் ஆகணும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அதே போல் கட்சியினுடைய வேலை, கல்யாணம், காதுகுத்து, அதுக்கும் டைம் கொடுக்கணும். முக்கியமான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் 1 வருஷம் பாத யாத்திரை மட்டும்தான் போவேன், எதுவுமே செய்ய முடியாது, அப்படி பண்ண முடியாதுங்க. அதனால் எனக்கு வந்து எனக்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கட்சி வேலையும் செய்யணும், நிர்வாகிகளுடைய சுக துக்கங்களையும் கூட இருக்கணும். கட்சி மேலிடத்திலிருந்து இன்னொரு பொறுப்பு கொடுத்தா அதையும் போய் செஞ்சுட்டு வரணும். இயற்கையோடு சில இடத்துல ஒன்றி போகணும். இதை தாண்டி எனக்கு வரக்கூடிய மெடிக்கல் கண்டிஷனை தாண்டணும். அதுக்கு ஒரு 12 நாள் பிரேக் எடுத்தோம். அதனால் எங்களுடைய கணக்குப்படி ஜனவரி லாஸ்ட் வீக்கில் முடிச்சிருவோம் மேடம். ஒரு 2 வீக்ஸ் டிலேயில் இருக்கும், வி ஷுட் ஃபினிஷ் இட் பை ஜனவரி ஒரு 27-28 வாக்கில் எய்ம் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே முடித்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்குது ஆண்டவனுடைய துணையோடு.